கேஷ் நான் உங்கள் இப்போ இனிங் கண்ட வீடியோ நம்மளால் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டர் வீல் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அதில் முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா குறச்சி விட்ருவோம் ஓகேங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அது கூட இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணால் மறக்க மறக்காம பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். அண்ட் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போடலனா மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அண்ட் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டர் வீல் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வரலாம் ஓகேங்களா. அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இழந்துருவீங்க. அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஓகேங்களா. அதான் பார்த்திங்கன்னா அந்த பண்டில் சரி அந்த ஈவெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எங்கே ப்ரோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை 3 ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான் ஓகேங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பின்னுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. கடைசி 3 ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்துங்கன்னா 19, அடுத்து 49, 99, 149, 249, 499, 699, 999. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2762 டைமண்ட் ஆகும் ஓகேங்களா. என்ன ப்ரோ சொல்கிறது இவ்வளோகான ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அவ்வளோகான ஆகும் ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி 3 ஸ்பின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட்குள்ளே எடுத்துடலாம் ஓகேங்களா. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66% தான் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் விழுந்துருக்கு. உங்களுக்கு ஒரு 80% விழுந்ததுன்னா இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 500 இல்லை 400 டைமண்ட் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பண்டிலை எடுத்துடலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுவோம் ஓகேங்களா. ரொம்ப பார்த்திங்கன்னா முக்கியம். அவங்க இது பண்ணலைன்னா அந்த பண்டலுக்கு ஆசைப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்காமல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. இது வந்து ட்ரிக்லாம் கிடையாது. அந்த இதில் வந்துட்டுனா ஒரு ஆப்ஷன் வந்துட்டுனா இருக்குது. அதை யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைமண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா போகும் ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் கடைசி நாள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்டேட்டும் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான். நாளைக்கு நம்மளால் விளையாட முடியாது ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு அடித்து ஒன்லைன் வந்துட்டிங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்காது ஓகேங்களா. ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க மறக்காம போய் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு ஒரு பேராசூட்டு இல்லை பேராசூட் இல்லை சப்போர்ட் தருவாங்க. அண்ட் மேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 50 அந்த இன்வைட் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. காலையில் நாளாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா மன்னிச்சிக்கும் ஓகேங்களா. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போகிறதுனால பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. சரி அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. மித்த எல்லோரும் பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்த விஷயம் தான் ஓகேங்களா. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டுருந்தீங்க நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட்டு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் தெரில. ஆனால் நான் ஒரு 3 டாப் அப் இவெண்ட்டு பார்த்திங்கன்னா காட்டுதேன். இது 3ல ஏதாட்டும் ஒன்று தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும் ஓகேங்களா. 3 வந்து பார்த்திங்கன்னா காட்டுதேன். 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி வரும் ஓகேங்களா. டிஸ்கவுண்ட் ஆஃபர்னால் அந்த டாப் அப் இவெண்ட்டுக்கு 100% டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரும்ல. அதாவது நம்ம இப்போ 100 டைமண்ட் வாங்கினோம்னா நம்மளுக்கு 100 டைமண்ட் ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி நம்மளுக்கு அடுத்த டாப் அப்யூண்டாக கூட இருக்கலாம் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாப் அப் தான். அதாவது இந்த ஒரு பேக் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசிங் ஃபிளேம் எமோனேட்டேட்னோட ஒரு க்ளூவால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த அதுனது அது பேர் வாயில் வர மாட்டேங்க. ஆ ப்ளூ பிரிண்ட் வந்து இருக்கும் எம்பிஃபையோட ப்ளூ பிரிண்ட் பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த 3 சேர்ந்து வந்தீங்கன்னா ஒரு டாப் இவெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் நம்மளுக்கு சரி டிஸ்கவுண்ட் டாப் இவெண்ட் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அப்படி நம்மளுக்கு ரெண்டுமே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வரலன்னா இந்த ஒரு இது தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சாஸ் வேகர் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சுன்னா ஆல்ரெடி வந்துங்கன்னா சொல்லியிருப்பேன். அதில் நம்மளுக்கு நிறைய அதனது பேக் ஸ்கின் க்ளூவா ஸ்கின் அப்படி இப்படின்னு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். அது வந்து இப்போ தான் கொண்டு வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்போர்டு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேக் பேக் இருக்கும் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்துங்கன்னா இந்த சாஸ் வேகர் டாப் அப் பேண்ட் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொடுப்பாங்க ஓகேங்களா. அண்ட் இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாப் அப் பேண்டாக இருக்கும். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இருக்காது ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இது தான் இருக்கும். வேறு எதுவும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா.
அண்ட் ஓபி தேர்ட்டி பற்றி தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதற்கு நெக்ஸ்ட் அப்டேட்டை பற்றி தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அதை பற்றி அதில் என்னென்ன கன ஸ்கின்ஸ் வருது, கேமுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வர்சஸ் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். என்ன பிறகு சொல்கிறேன், அது வந்து ரேங்க் மேட்ச் அதெல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூம் மேட்ச்சில் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, கஸ்டம் மேட்சஸில் நீங்கள் சிக்ஸ் வர்சஸ் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் மேட்ச்சில் இனிமேல் சிக்ஸ் ஓ சிக்ஸ் சாரி சிக்ஸ் ஓ சிக்ஸ் சிக்ஸும் விளையாடலாம். ஓகேங்களா, அண்ட் அது இல்லாமல் கிளாஸ் ஸ்குவாடில் வந்துங்கன்னா நம்ம அந்த கிளாக் டவர் இருக்குது பார்த்திங்கன்னா கிளாக் டவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சோப்புக்குள்ள டப்பாக்குள்ளேருந்து வெளியே வரும் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல, இடம் சின்னதாக இருக்கா இல்லை என்னதுனே தெரில, ஆனால் ரொம்ப வந்துங்கன்னா பின்னாடி தள்ளி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்துங்கன்னா ஒரு அப்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேயரோட இன்கன்வீனியன்ஸ் அப்படி எதுவும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவ்யூ பாயிண்ட் பக்கத்துலேயும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாக் டவர் படிக்கும் கீழே ரொம்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோய்க்கு போவோம். ஓகேங்களா, அதாவது இந்த கிளாஸ் ஸ்குவாடில் ஹீரோய்க்கு அப்படின்னு காமிக்கும், ஜஸ்ட் மொட்டையாக வந்து ஹீரோய்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரேங்க்கு காமிக்கும். அதில் வந்துன்னா இனி ஸ்டார்ஸும் எவ்வளோ ஸ்டார்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் காமிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்பையான அப்டேட்டு ஓவி தேர்ட்டியில் உள்ளது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். மெயினான சூப்பரான அப்டேட்ஸ் அண்ட் சூப்பரான கன் ஸ்கின்ஸ் அது இதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க, ஒரே பிளேலிஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அதாவது ஈவெண்ட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா வரப்போது அப்படின்னு பார்த்திங்க சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த இன்டர்ஃபேஸ். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக கிடைக்கல. இது வந்துங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அதனது ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நார்மலாக உள்ள ஃப்ரீ ஃபயரில் இருக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதாங்க. அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஃப்ரீஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுவும் இல்லாமல் ரெடிங் கோட்ஸு ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணியும் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.